வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சிவன் கண் கூட எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சிவன் கண் கூட பேசி அடி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை போடுங்க, மேலே சுற்றி வர வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லஞ்ச் பேக் தான் நான் போட்டிருக்கிறது. லஞ்ச் பேக்குக்கு தேவையான ஒயர் வந்து 2 கட்டு எடுத்திருக்கேன். 2 கட்டு எடுத்து 2 கட்டு 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த 2 கலர்லேயும் ஸ்கேல் வச்சு அளந்து 5.5 அடி அளந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கேல் ஒரு பக்கம் அளந்துட்டு அப்புறம் நம்ம ஒயரை வச்சு அளந்திக்கலாம். ஸ்கேலில் சுற்றணும்னு இல்லை. இப்போ நான் ஒரு பக்கம் அளந்துட்டேன். ஒரு பக்கம் அளந்துட்டு அதை மடித்து நம்ம 5 மடிப்பு மடித்து 5.5 மடிப்பு மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து கட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மடித்து 5 மடிப்பு மடிக்கணும். 5 மடிப்பு மடிச்சிட்டா 5 அடி வந்துருச்சுன்னு இருக்கும். 5 சுத்தம் நம்ம ஸ்கேலில் வச்சு சுத்தம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இது ஈஸியாக இருக்கும். 5 அடி 5.5 அடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அளவு வச்சு நம்மளுக்கு எத்தனை ஒயர் தேவையோ, நான் வந்து 22 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 கலரும் பாதி பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 11 11 இதில் இந்த ஒயர் 11 அந்த ஒயர் 11 எடுத்திருக்கேன். கட் பண்ணி அந்த ஒரு ஒயரு கட் அளந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயரை வச்சு நம்ம வெட்டி எல்லா ஒயரும் எடுத்துக்கணும். இப்போ வந்து சிவன் கண் எப்படி பேசிக் போகலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாதா முடிச்சு போடணும். சாதா முடிச்ச ஒன்று சிவன் கண் முடிச்சு வேணும். அப்படியே 2 வரும், மாறி மாறி வரும். ஒன்று சாதா ஒன்று சிவன் கண். இப்போ வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது சாதா தான் போடணும். சாதா போட்டு ஆரம்பிக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட் போடுறதுனால 2 பக்கம் ஒயர் வந்து கரெக்டாக சேமாக வச்சு போட்டுக்கணும். முன்னது பின்னதாக இருக்கக்கூடாது, கரெக்டாக சேமாக இருக்கணும். இந்த சைடு ஒயர் போடுறோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு இந்த சுத்து இந்த ஒயர் போட்டிருக்கிற அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாதா போட்டேன். இப்போ வந்து சிவன் கண் போடுறேன். இந்த ஒயர் வந்து மாற்றி வரும். இதை வந்து அடியில் வச்சுக்கிறோம். அடியில் வச்சு இந்த ஒயரை சுற்றி அந்த சுற்றும் போது அந்த ஒயர் வந்து மேல் பக்கமாக வரணும். இந்த ஒயர் நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு நல்லா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாதா ஒன்று சிவன் கண் ஒன்று போட்டேன். 2 ஒயர் போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறதுல வந்து கவனமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இது போட்டோன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சாதா போட்டு அடுத்து சிவன் போட்டு அடுத்து சாதா அடுத்து சிவன் அந்த மாதிரி சிவன் கண் அப்படி எண்ணி மறந்துருச்சுன்னா நீங்கள் திரும்ப என்னென்னு ஃபஸ்ட்டு என்ன போட்டோன்னு என்னென்னு எண்ணி வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடி போடும்போது மாற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே சுற்றி வரும்போது வந்து நம்மளுக்கு மாற்றினாக்கா சிவன் கண் வித்தியாசமாக வரும். அதிலே நம்ம கண்டுபிடிச்சலாம் மாற்றி போட்டோணும். ஆனால் ஃபஸ்ட்டு அடி போடும்போது எண்ணி எண்ணிக்கும் போட்டுக்கோங்க. இப்போ சாதா போட்டேன். இப்போ வந்து சிவன் கண் போடுறேன். சாதா ஒன்று சிவன் ஒன்று சாதா ஒன்று சிவன் ஒன்று அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும்.
இப்போ பாக்ஸ் பாக்ஸாக நான் போட போகிறேன் கூட, அதனால் வந்து அஞ்சஞ்சாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பிங்க் அஞ்சு போட்டாச்சு, இப்போ பச்சை கலரில் அஞ்சு போடலான்னு எடுத்திருக்கேன். அது போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம சாதா நாட்டு தான் போட்டு ஆரம்பிக்கிறோம். அந்த நாட்டை கணக்காக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சாதா ஒன்று, சிவன் நாட்டு ஒன்று, அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கு வந்து அஞ்சு முடித்தோடனே பச்சை கலரு போடும்போது என்ன நாட்டு வருமோ அந்த நாட்டு போட்டுக்கலாம். இது வந்து சமமாக இருக்கிற மாதிரி, சமமாக இல்லைன்னு பார்த்துட்டு சமமாக இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சமப்படுத்திக்கலாம். இது வந்து வைக்கும்போது இந்த மடிச்சு அடியில் வச்சுக்கணும். சாதா நாட்டு போடும்போது நீல உயரம் மடித்து போடுவோம், இந்த நாட்டு போடும்போது கீழே மடித்து அந்த நீல உயருக்கு அடியில் வச்சு நம்ம வந்து மடித்து போட்டுக்கறணும். அதை எப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த உயரை, இந்த பக்கம் உள்ள உயரை எடுத்து போட்டுக்கணும். இந்த உயருக்கு அடியில் வச்சு மேல் பக்கம் அந்த இது வந்து மடிக்கிறது வந்து மேலே வரணும், அந்த மாதிரி வச்சு போடணும். உயரை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் லூஸாக விட்டால் கலண்டு கலண்டு போயிடும், அதனால் உயரை நல்லா பிடிச்சிக்கிறணும். உயரை நல்லா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி நாட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிவன் கண் கூட போடுறது.
இதில் வந்து நீங்கள் போடும்போதே நல்லா டைட்டாக இழுத்து விட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கு வந்துடுங்க. பூவை வந்து நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ அடுத்த கலர், இப்போ நான் என்ட்ரு பாருங்கள், சதாசிவன் சதாசிவன் அப்படி எண்ணிக்கிட்டே வந்தோம்னா லாஸ்ட்டில் நம்ம என்ன போடணும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா சில சமயம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இதை மறந்துடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு சாதா போட்டு தானே ஆரம்பிக்கிறோம், அதை வச்சு நம்ம எண்ணிக்கிட்டே வந்தால் கரெக்டாக வந்துடும். இதில் நாட்டு போகிறத மட்டும் கவனமாக வச்சிங்கன்னா போதும். சாதா ஒன்றும் சிவன் நாட்டு ஒன்று, சாதா நாட்டு ஒன்று, அப்படி அவ்வளோதான் வரும், மாறி மாறி வரும், அவ்வளோதான். இதில் கீழே மடித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சாதா நாட்டு போடும்போது இந்த சைடு உள்ள ஒயர் எடுத்து போடுவோம், இந்த நாட்டு போடும்போது இந்த பக்கம் உள்ள ஒயர் எடுத்து போடணும். ஆப்போசிட் ஆப்போசிட் பின்றதாக இப்போ போட்டு முடிச்சுட்டேன், எல்லா ஒயரும் சைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த சைன் பண்ணுற ஒயர் அளவுக்கு தான் இந்த நீல ஒயர் போட்டுக்கு வந்தோம் இல்லையா, அந்த ஒயரை நம்ம வந்து கட் பண்ணணும்.
கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஒயர் அந்த சைடு ஒரு ஒயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டுக்கணும். அதே அளவு கட் பண்ணிட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு போட்டோம்னா எல்லாம் சேம் ஆயிரும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்டேன், போட்டுட்டு அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மாற்றி மாற்றி போட்டு குறணும். இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு, சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக யாகம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று போட்டு குறணும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நாட்டு வந்து நான் சிவன் நாட்டு போடுறேன். அடுத்த லைன் போடும்போது இப்போ ரெண்டு ஃபஸ்ட் நாட்டு போட வரும்போது ரெண்டும் ஒட்டின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒட்டின மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட் நாட்டை ஆரம்பிக்கும், அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோன்னா அந்த இடத்துல சிவன் நாட்டு தான் போடணும். ஒத்தையாக தனியாக நீ இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சாதா நாட்டு போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சேமாக இருக்கிற இடத்துல வந்து சிவன் நாட்டு போட்டு ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த இது கரெக்டாக வரும். அப்படி நீங்கள் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இது கண்ணு மாறி வரும். கண்ணு மாறி வரும்போதே நம்ம அதை திருத்திக்கலாம். இதில் வந்து எல்லா லைனுமே அப்படி தான் போடணும். ஒன்று சாதா நாட்டு சிவன் நாட்டு, சாதா நாட்டு சிவன் நாட்டு, இப்படி தான் போட்டு வரணும். ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பார்த்தீங்களா ரெண்டு சேமாக இருந்துச்சு, அதனால் நான் சிவன் நாட்டு போட்டு ஆரம்பித்தேன். ஒரு இடத்துல வந்து இது மட்டும் ஒத்த நாட்டாக நிற்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் சாதா நாட்டு போட்டு சுற்றி வரணும். அப்படியே நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு தப்பு காமிச்சு கொடுத்துரும். தப்பாக போட்டிங்கன்னா இந்த ஒயரை நம்ம இழுத்துக்கணும். அப்போ இழுத்துக்கினாதான் நம்மளுக்கு இப்படி இந்த பக்கம் மாட்டும் போது நல்லா ஈஸியாக இருக்கும், இழுத்துக்கிட்டால் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இழுக்காமல் விட்டோன்னு அப்படியே எல்லாம் லூஸாக தெரியும் நம்மளுக்கு.
இப்போ போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் விட்டுருக்குறோம்ல, அந்த அளவுக்கு அந்த ஒயரை எடுத்து விட்டு அந்த ஒயர் சேமாக வச்சு கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது, இப்போ நீங்கள் எப்படி திரும்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்துச்சு, அங்கே ஆரம்பிக்கும் போது சிவன் நாட் போட்டு ஆரம்பித்தோம். இப்போ எங்கே ஆரம்பிக்கிறோன்னு பார்க்கலாம். திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போடணும். தானே அந்த பக்கம் திருப்புறேன், திருப்பி இந்த சைடு போடலாம். இந்த சைடு போடும்போது பாருங்கள், ஒரு நாட்டு தனியாக இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து நாம் என்ன பண்ணோன்னா, சாதா நாட்டு போட்டு சுற்றணும். மொத்த நாட்டு தனியாக இருக்கிற இடத்துல இப்போ சாதா நாட்டு போட்டேன், அடுத்து சிவன் நாட்டு போடணும். பாருங்கள் நல்லா வந்துருச்சா. இந்த மாதிரி தான் பின்னணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். ஃபஸ்ட்டு அந்த பின்னி முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது மட்டும் பார்த்துக்கணும். ரெண்டு சேமாக இருக்கிற இடத்துல வந்து சிவன் நாட்டு போடணும், ஒன்று மட்டும் தனியாக இருக்கிற இடத்துல சாதா நாட்டு போட்டு ஆரம்பிங்க. அப்புறம் ஆரம்பித்து அதுலேருந்து எப்படி வருமோ அதே மாதிரி பின்னிக்கு வந்துடலாம். இதுதான் சிவன் கண் கூட பேசிக்கு அடி போடுறது. இதே மாதிரி போட்டு பாருங்கள். லஞ்ச் பேக்குக்கு எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லஞ்ச் பேக்கு மீடியம் சைஸு பெரிய பேக்கு மூணு பேக்குக்குமே ஒரே வீடியோவாக போட்டிருக்கிறேன். கட் பண்ண ஒயர் எப்படி கட் பண்ணுறேன்னு அந்த அளவு வச்சு தான் இப்போ லஞ்சு பேக் ஒயர் வந்து அளவு வச்சு தான் இப்போ லஞ்சு பேக் தான் நான் போட்டுட்ருக்குறேன். சிவன் கண்ணில் சிவன் கண்ணில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மேலே சுற்றி வர்ற வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன். இதே மாதிரி தான் போடுங்க. போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.